புதுச்சேரியில் சிவப்பு ரேஷன் அட்டைதாரருக்கு பிரதமரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது மேலும் இத்திட்டத்திற்கு இலவச அரிசி வழங்கும் மையத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று புதுச்சேரி சுகாதாரத்துறை செயலர் அறிவித்துள்ளார் புதுச்சேரியில் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபுவிற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் அவருடன் பயணித்த பாஜக எம்எல்ஏக்கள் அனைவரும் கலக்கத்தில் உள்ளனர் கொரோனா இரண்டாம் அலை காரணமாக தமிழகத்தில் கடந்த இரு தினங்களுக்கு முன் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்ததாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார் தமிழக பாடத்திட்டத்தை பின்பற்றி வரும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்வதாக முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் அனைத்து மாநிலங்களுக்கு தீபாவளி வரை உணவு தானியங்களை இலவசமாக வழங்க மத்திய அரசு முடிவு கொரோனா ஊரடங்கின் போது தமிழகத்தில் கொரோனா நிவாரண நிதியாக நான்காயிரம் ரூபாய் அறிவித்து துரிதமாக வழங்கப்பட்டது ஆனால் புதுச்சேரியில் மூன்றாயிரம் கொரோனா நிவாரண நிதி அறிவித்து இரண்டு வார காலங்கள் ஆகியும் இன்னும் தரவில்லை என்று புதுவை மாநில ஒரு பெண்மணி வறுமையில் உள்ள புதுச்சேரி மக்கள் அனைவரும் செத்து முடிய வேண்டுமா என்று குமுருகிறார் புதுச்சேரியின் கொரோனா நிலவரம் ஜூன் ஒன்று முதல் இன்று வரை அதாவது ஜூன் ஏழாம் தேதி வரை உள்ள பாதிப்பு சிறு ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் தொடர் சரிவில் காணப்படுகிறது அதேபோல் குணமடைந்தவர்கள் நிலவரத்தை பார்க்கும் பொழுது நேற்றுடன் இன்று சற்று அதிக நபர்கள் குணமடைந்திருக்கிறார்கள் அதுபோன்று உயிரிழப்பு நிலவரத்தை பார்க்கும் பொழுது இன்று மிகவும் குறைந்தே காணப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள என்ஆர்ஏ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க